அனைவரும் இதில் வருகை தந்து கலந்து கொண்டமைக்கு அவர் சார்பாக நான் உங்களை வரவேற்று அவருடைய பிரகடனத்தை என்ற நோக்கத்தோடு என் சகோதரர் கடந்த 4 நாட்களாக உணவு தவிர்ப்பை மேற்கொண்டு இவ்விடத்திலே இருந்திருக்கின்றார். முதலிலே நாங்கள் மக்கள் சார்பாக அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அவருடைய நல்ல முயற்சி எங்களுடைய தமிழீழ வரலாற்றிலே போராட்டத்திலே பலவிதமான போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. பலர் உணவு தவிப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள், பல கோரிக்கைகளை முன்வைத்து. இருந்தாலும் அந்த வழியில் எங்களுடைய சகோதரர் நல்ல நோக்கம், தமிழ் எங்களுக்கு அந்த ஒரு தேசியம் இருக்கின்றது. அந்த தேசியத்திலே இணைந்திருக்கின்ற பங்காளிகள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு அந்த தேசியத்தை பலப்படுத்த வேண்டும் என்பது அவரது நல்ல நோக்கமாகவும் இருந்தது. 2020 தமிழரின் ஒற்றுமை கருதி தெளிவானதும் அவசரமாக செய்து முடிக்க வேண்டியதுமான 4 அம்ச கோரிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த கட்சித் தலைவரிடமும் உறுப்பினர்களுடனும் முன்வைத்து மன்னார் நகரசபைக்கு முன்னால் மக்களின் ஆதரவுடன் உண்ணாவிரதம் இருந்து வருகிறேன். ஆனால் இதற்கு கூட்டமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் இதுவரைக்கும் பொறுப்பு கூறி எனது கோரிக்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு என்னை பலப்படுத்த தவறிவிட்டனர். இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். இப்போக்கு எதை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், மக்கள் எப்பாடுபட்டாலும் எவ்வித போராட்டங்களை செய்தாலும் நாம் இவர்களுக்கு பொறுப்பாளிகள் அல்ல என்ற இவர்களின் சிந்தனையே காட்டுகிறது. இதற்கான பிரதிபலனை இவர்கள் பொது விரைவில் உணர்வார்கள். இவர்களின் தொடர்ச்சியான மக்கள் கரிசனையற்ற செயல்பாட்டால் விரக்தியில் உள்ள மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பது நிச்சயம். என்னுடைய கேள்விகளுக்கான விடை எனக்கு கிடைத்து விட்டது. ஆனால் இவர்கள் அவர்களுடைய பொறுப்புகளை தொலைத்து விட்டார்கள். இவர்கள் இனிமேலும் கட்சியை பதிய போவதும் இல்லை. யாப்பு எழுதி பொறுப்பை இனவர்களுக்கு பயந்து மக்களுக்கு பொறுப்புடையவர்களாக இருக்கப் போவதும் இல்லை. எனவே நாம் இவர்கள் பின்னால் இனியும் இருக்கப் போவதில்லை. மேலும் என்னுடன் இத்தனை நாட்களாக இரவு பகலாக ஒத்துழைப்பும் உதவியும் செய்த நண்பர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள ஒத்துழைப்பு வழங்கிய சகலருக்கும் எனது நன்றிகள். உடற்சோர்வை கருத்தில் கொண்ட பொதுமக்களும் விசேடமாக மன்னார் பிரஜைகள் குழுவும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றுடன் எனது இந்த உண்ணாவிரத போராட்டை நடத்தி கொள்கிறேன். சம்பந்தமாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்னை சரிவர அணுகவில்லை என்பதற்காக அவர்களை நான் திட்டியும் வசைபாடியும் கருத்து வெளியிட்டு வளமையான தமிழ் அரசியல் தலைவர்கள் போல் முரண்போக்கை வளர்க்க சற்றும் விரும்பவில்லை. மாறாக எனது தெளிந்த சிந்தனையில் பிறந்த இந்த சரியான வழிமுறைகளை மக்களுடன் கலந்துரையாடி செயல் வடிவம் கொடுக்க நான் முயற்சிப்பேன் என்பதை இந்நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். பாரதமாக